நேர நிர்வாகம் பிரையன் ட்ரேசி தமிழில் நாகலட்சுமி சண்முகம் முன்னுரை நீங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற பல்வேறு பழக்கங்களைப் போல உங்கள் நேரத்தை நிர்வகிப்பதற்கான உங்கள் திறனும் உங்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்றது நேரம் இன்றியமையாதது பலவற்றை சாதிப்பதற்கான மூல வளங்களில் ஒன்று அது இந்த வளத்திற்கு எந்த மாற்றமும் இல்லை நேரம்தான் உங்களுடைய பொன்னான பொக்கிசமாகும் அதை உங்களால் சேமிக்கவும் முடியாது அது ஒரு முறை தொலைந்து போய்விட்டால் அதை திரும்பப் பெறவும் முடியாது நீங்கள் செய்கின்ற எல்லாவற்றுக்கும் நேரம் தேவைப்படுகின்றது நீங்கள் உங்கள் நேரத்தை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்துகிறீர்களோ நீங்கள் அவ்வளவு அதிகமாக சாதிப்பீர்கள் அவ்வளவு அதிகமான வெகுமதிகளை பெறுவீர்கள் உச்சபட்ச ஆரோக்கியத்திற்கும் தனிப்பட்ட செயல்திறனுக்கும் நேர நிர்வாகம் இன்றியமையாதது ஆகும் உங்கள் நேரமும் உங்கள் வாழ்க்கையும் எந்த அளவு உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களோ அந்த அளவு உள்ளார்ந்த அமைதியையும் இணக்கத்தையும் மன நலத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்கள் நேரம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்ற உணர்வு மன அழுத்தத்திற்கும் கவலைக்கும் மன சோர்வுக்குமான முக்கிய காரணியாக இருக்கின்றது உங்கள் வாழ்வின் முக்கியமான நிகழ்வுகளை எவ்வளவு சிறப்பாக உங்களால் நிர்வகிக்கவும் கட்டுப்படுத்தவும் முடிகிறதோ ஒவ்வொரு கணமும் நீங்கள் அவ்வளவு சிறப்பாக உணவீர்கள் உணர்வீர்கள் உங்களிடம் அவ்வளவு அதிக ஆற்றல் இருக்கும் நீங்கள் அவ்வளவு நன்றாக தூங்குவீர்கள் அவ்வளவு அதிகமான விஷயங்களை சாதிப்பீர்கள் இப்புத்தகத்தின் வாயிலாக கற்றுக் கொடுக்கப்படுகின்ற யோசனைகளையும் வழிமுறைகளையும் பயன்படுத்துவதன் மூலம் தினமும் இரண்டு மணி நேரத்தை உங்களால் சேமிக்க முடியும் உங்கள் உற்பத்தி திறனையும் நீங்கள் பெற்றுக் கொடுக்கின்ற விளைவுகளையும் இரட்டிப்பாக்க முடியும் இந்நூலில் இடம்பெற்றுள்ள உத்திகளை பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் பயன்படுத்தி அளப்பரிய வெற்றிகளை பெற்றுள்ளனர் இந்த உத்திகள் உங்களுக்கும் நிச்சயமாக பலனளிக்கும் அதற்கு உங்களிடம் இருக்க வேண்டியதெல்லாம் பின்வரும் நான்கு விஷயங்கள் மட்டுமே உச்சபட்ச செயல்திறனை கைவசப்படுத்துவதற்கு இன்றியமையாத நான்கு முக்கிய அம்சங்கள் முதலாவது அம்சம் ஆள் விருப்பம் உங்கள் நேரம் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் நீங்கள் உச்சபட்ச செயல்திறனை கைவசப்படுத்த வேண்டும் என்ற ஓர் ஆழமான தீவிரமான விருப்பத்தை நீங்கள் உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அம்சம் உறுதியான தீர்மானம் நேரத்தை நிர்வகிப்பது உங்களுடைய ஒரு பழக்கமாக ஆகும் வரை நேரத்தை சிறப்பாக நிர்வகிப்பதற்கு உதவக்கூடிய நல்ல உத்திகளை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யப்போவதாக ஒரு தெளிவான தீர்மானத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் மூன்றாவது அம்சம் மன உறுதி நேரத்தை நிர்வகிப்பதில் நீங்கள் திறமைசாலியாக ஆகும் வரை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சபலத்திற்கும் நீங்கள் அடிபணியப் போவதில்லை என்று நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும் உங்கள் ஆள் விருப்பம் உங்களுடைய மன உறுதிக்கு வலுவூட்டும் நான்காவது அம்சம் ஒழுங்கு வாழ்வில் நீங்கள் வெற்றி பெற தேவையான மிக முக்கியமான அம்சம் இதுதான் நேர நிர்வாகத்தை நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பதற்கு தேவையான ஒழுங்கை நீங்கள் உங்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை சாதிப்பதற்கு கொடுக்கப்பட வேண்டிய விலையை கொடுக்கவும் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எந்த நேரத்தில் எது செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அதை செய்யவும் உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி கொள்ள தயாராக இருப்பதுதான் ஆற்றல் மிக்க ஒழுங்காகும் வெற்றிக்கு மிகவும் இன்றியமையாதது இது நீங்கள் நேர நிர்வாகத்தில் வல்லவராக ஆவது உங்களுக்கு ஏராளமான வெகுமதிகளை கொண்டு வரும் தன்னுடைய வேளையில் உயர்ந்த செயல்திறன் கொண்டவர்களாக இருக்கின்றவர்களிடம் வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு பண்பு நலன் அது வாழ்வில் வெற்றி பெறுகின்ற அனைவரும் தங்களுடைய நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துகின்றனர் வாழ்வில் தோற்றிருப்பவர்கள் தங்கள் நேரத்தை மோசமாக பயன்படுத்துகின்றனர் நல்ல பழக்கங்களை உருவாக்கி அவற்றை உங்களுடைய எஜமானர்களாக ஆக்கி கொள்வது வெற்றிக்கான முக்கியமான விதிமுறைகளில் ஒன்று நல்ல பழக்கங்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை இந்நூலில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் பிறகு அப்பழக்கங்கள் உங்களை உருவாக்கும் நேரத்தை சிறப்பாக நிர்வகிப்பதற்கான இருபத்தி ஓரு முக்கியமான தீர்வுகள் இந்நூலில் கொடுக்கப்பட்டுள்ளன மிகவும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுகின்ற மக்கள் கண்டுபிடித்து தங்கள் வாழ்வில் கடைபிடித்து வருகின்ற உத்திகள் அவை நேர நிர்வாகம் என்பது உண்மையில் உங்கள் வாழ்க்கை நிர்வாகமாகும் உங்கள் வாழ்க்கையையும் அதன் ஒவ்வொரு நிமிடத்தையும் மதிப்பதில் இருந்துதான் நல்ல நேர நிர்வாகமும் தனிப்பட்ட உற்பத்தி திறனும் தொடங்குகின்றன இக்கணத்தில் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என் வாழ்க்கை மிகவும் பொன்னானது அது முக்கியமானது என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் மதிக்கின்றேன் என் வாழ்வில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரம் முழுவதையும் நான் ஒழுங்காக பயன்படுத்தப் போகின்றேன் என்று உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்ளுங்கள் நேர நிர்வாகம் என்பது ஒரு வியாபாரத்திறமை என்பது நல்ல செய்தி ஏனெனில் வியாபார திறமைகள் யாவும் கற்றுக்கொள்ளப்படக்கூடியவையே நேர நிர்வாகம் என்பது ஒரு சைக்கிள் ஓட்டுவதையோ ஒரு விசைப்பலகையில் தட்டச்சு செய்வதையோ அல்லது ஒரு விளையாட்டை விளையாடுவதையோ போன்றது அதில் பல தொடர் வழிமுறைகளும் உத்திகளும் உள்ளடங்கியுள்ளன மன உறுதியையும் விடாமுயற்சியையும் கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சி செய்யக்கூடிய மற்றும் மேதமை பெறக்கூடிய ஒரு திறமை இது நேர நிர்வாகத்தின் பின்னால் உள்ள உளவியல் நீங்கள் உங்களை பற்றி நினைக்கும் விதமும் உணரும் விதமும் உங்கள் வாழ்வின் தரத்தையும் உங்கள் சுய மதிப்பையும் பெருமளவு தீர்மானிக்கின்றன நீங்கள் உங்களை எந்த அளவு விரும்புகிறீர்கள் என்பதுதான் சுயமதிப்பு ஆகும் உங்களுடைய ஆற்றலை முழுமையாக வளர்த்தெடுப்பதில் உங்கள் வாழ்க்கையையும் நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்துகின்ற விதம்தான் உங்கள் சுயமதிப்பை பெருமளவு தீர்மானிக்கின்றது நீங்கள் உயர்ந்த செயல்திறனோடு செயல்பட்டு கொண்டிருக்கும்போது உங்கள் சுயமதிப்பு மதிப்பு அதிகரிக்கின்றது நீங்கள் அப்படி செயல்படாத போது உங்கள் சுயமதிப்பு மதிப்பு வெகுவாக குறைகின்றது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உங்கள் வேலையை செய்வதற்கும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கும் நீங்கள் எவ்வளவு தகுதியும் திறனும் படைத்தவர் எவ்வளவு ஆக்கப்பூர்வமானவர் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அதற்கும் உங்கள் சுய மதிப்பிற்கும் இருவழி தொடர்பு ஒன்று இருக்கின்றது நீங்கள் எவ்வளவு அதிக தகுதியும் திறனும் படைத்தவர் எவ்வளவு அதிக ஆக்கப்பூர்வமானவர் என்று நீங்கள் உணர்கிறீர்களோ உங்கள் சுயமதிப்பு அவ்வளவு உயர்வாக இருக்கும் உங்கள் சுயமதிப்பு உயர்வாக இருக்கும்போது நீங்கள் அதிக ஆக்கப்பூர்வமாகவும் திறமையாகவும் செயல்படுவீர்கள் இவ்விரண்டும் ஒன்றை ஒன்று ஆதரிக்கின்றன ஒன்றை ஒன்று வலிமைப்படுத்துகின்றன தங்களுடைய நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கின்ற மக்கள் நேர்மறையாளர்களாகவும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் இருக்கின்றனர் அவர்களுடைய வாழ்வு முழுமையாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது கட்டுப்பாட்டு விதி நேர நிர்வாக உளவியலானது கட்டுப்பாட்டு விதி எனும் ஓர் எளிய கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது உங்கள் சொந்த வாழ்க்கை எவ்வளவு தூரம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களோ அவ்வளவே நீங்கள் உங்களை பற்றி நல்ல விதமாக உணர்கிறீர்கள் என்று இவ்விதி கூறுகின்றது மேலும் உங்கள் சொந்த வாழ்க்கையோ அல்லது வேலையோ எவ்வளவு தூரம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதாக நீங்கள் உணர்கிறீர்களோ உங்களைப் பற்றி அவ்வளவு எதிர்மறையாக நீங்கள் உணர்வீர்கள் என்றும் இவ்விதி கூறுகின்றது நீங்கள்தான் உங்கள் சொந்த தலைவிதியை தீர்மானிக்கின்றீர்கள் என்ற உணர்வை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு உள்ளார்ந்த கட்டுப்பாட்டு மையம் இருக்கின்றது அதேபோல நீங்கள் புற சூழல்களால் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு புற கட்டுப்பாட்டு மையமும் உள்ளது இவ்விரண்டிற்கும் இடையேயான வேறுபாட்டை உளவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் நீங்கள் புற கட்டுப்பாட்டு மையத்தின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தால் உங்கள் மேல் அதிகாரியும் நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்களும் உங்கள் வேலை தரும் அழுத்தமும் பொறுப்புகளும் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருப்பது போன்ற உணர்வை நீங்கள் அனுபவிப்பீர்கள் நேரம் உங்களுக்கு மிக குறைவாக இருப்பது போலவும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எக்கச்சக்கமாக இருப்பது போலவும் நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் நேரமும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்ற உணர்வு உங்களுக்குள் மேலோங்கி இருக்கும் பெரும்பான்மை நேரம் நீங்கள் உண்மையில் புற நிகழ்வுகளுக்கு எதிர்வினையாற்றிக் கொண்டும் செயல்விடை அளித்து கொண்டும் இருப்பீர்கள் நீங்கள் சுயமாக தீர்மானித்தும் இலக்குகளை நோக்கியும் மேற்கொள்ளுகின்ற ஒரு நடவடிக்கைக்கும் புற அழுத்தங்களுக்கு நீங்கள் அளிக்கும் உடனடி செயல்விடைக்கும் இடையே ஒரு மிக பெரிய வேறுபாடு உள்ளது நீங்கள் நேர்மறையாகவும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் உணர்வதற்கும் எதிர்மறையாகவும் அழுத்தத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் உணர்வதற்கும் இடையேயான வேறுபாடு அது நீங்கள் உங்களால் இயன்ற அளவு மிகச்சிறப்பாக செயல்பட விரும்பினால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஒரு வலிமையான உணர்வை நீங்கள் கொண்டிருக்க வேண்டியது அவசியம் உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சுய கோட்பாடு இருப்பதாக உளவியல் கூறுகின்றது நம்முடைய வாழ்வின் முக்கியமான ஒவ்வொரு பகுதியிலும் அதுதான் நம்முடைய நடத்தையை முறைப்படுத்துகின்றது நேர நிர்வாகத்தை பற்றி ஓர் உயர்ந்த சுய கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும் மக்கள் தங்களுடைய நேரத்தையும் வாழ்க்கையையும் சிறப்பாக ஒழுங்கமைப்பவர்கள் என்றும் தாங்கள் ஆக்கப்பூர்வமானவர்கள் என்றும் தங்களை பற்றி நினைக்கின்றனர் அவர்களுடைய வேலையும் வாழ்க்கையும் முற்றிலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன உங்களுடைய யோசனைகள் காட்சிகள் உங்களை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைகள் குறிப்பாக நீங்கள் உங்கள் நேரத்தை நிர்வகிக்கும் விதம் ஆகியவற்றை உங்கள் சுய கோட்பாடு உள்ளடக்கியுள்ளது தாங்கள் மிக சிறப்பாக தங்களை ஒழுங்கமைத்திருப்பதாகவும் தாங்கள் உயர்ந்த செயல்திறன் கொண்டவர்கள் என்றும் சிலர் நம்புகின்றனர் மற்றவர்கள் அடுத்தவர்களுடைய எதிர்பார்ப்புகளாலும் சூழ்நிலை அழுத்தங்களாலும் திக்குமுக்காடுகின்றனர் நம்பிக்கைகள் யதார்த்தங்களாக ஆகின்றன உங்களை பற்றியும் உங்கள் நேரத்தை நிர்வகிப்பதற்கான உங்கள் திறனை பற்றியும் நீங்கள் எந்த வகையான நம்பிக்கைகளை கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் உயர்ந்த செயல்திறன் கொண்டவர் என்றும் நேரத்தை சிறப்பாக நிர்வகிப்பவர் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்களா நீங்கள் ஆக்கப்பூர்வமானவர் என்றும் உங்கள் வேலையும் வாழ்க்கையும் முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் நீங்கள் கருதுகிறீர்களா உங்கள் நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் சரி நேரத்தை நிர்வகிப்பதில் நீங்கள் திறமைசாலி என்று நீங்கள் நினைத்தால் அந்த நம்பிக்கைக்கு இசைவான விஷயங்களையே இயல்பாக நீங்கள் செய்வீர்கள் அக ரீதியாக நீங்கள் உங்களை எப்படிப்பட்டவராக பார்க்கிறீர்களோ புறத்தில் நீங்கள் அதே வழியில் செயல்படுவதை உங்கள் சுய கோட்பாடு உறுதி செய்வதால் நேரத்தை நீங்கள் சிறப்பாக நிர்வகிப்பதவராக நீங்கள் நம்பினால் உண்மையில் நீங்கள் ஒரு சிறந்த நேர நிர்வாகியாக இருப்பீர்கள் நேர நிர்வாகம் பற்றிய அனைத்து பயிற்சி வகுப்புகளிலும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடும் அது பற்றிய அனைத்து புத்தகங்களையும் படிக்கக்கூடும் ஆனால் நேரத்தை நிர்வகிப்பதில் நீங்கள் திறமையற்றவர் என்று உங்களைப் பற்றி நீங்கள் நினைத்தால் யாராலும் உங்களுக்கு உதவ முடியாது சந்திப்பு கூட்டங்களுக்கும் பிறவற்றுக்கும் தாமதமாக செல்லும் பழக்கத்தை நீங்கள் உங்களிடம் வளர்த்திருந்தாலோ அல்லது நீங்கள் ஒழுங்கு முறையற்றவர் என்று நீங்கள் நம்பினாலோ அந்த பழக்கங்கள் உங்கள் இயல்பான நடத்தையாக ஆகிவிடுகின்றன உங்களைப் பற்றிய நம்பிக்கைகளை நேர்மறையானவையாக நீங்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் நேரத்தை நிர்வகிப்பதற்கான உங்கள் திறனும் ஒருபோதும் மாறாது ஒரு தீர்மானம் மேற்கொள்ளுங்கள் உங்களை பற்றியும் உங்களுடைய தனிப்பட்ட உற்பத்தி திறன் பற்றியும் புதிய நேர்மறையான நம்பிக்கைகளை எவ்வாறு வளர்த்தெடுப்பது அது அவ்வளவு கடினமான விஷயம் அல்ல ஆள் விருப்பம் உறுதியான தீர்மானம் மன உறுதி ஒழுங்கு ஆகிய நான்கு அம்சங்களையும் பயன்படுத்துங்கள் மிக முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட நேர நிர்வாக பழக்கத்தை உங்களுக்குள் உருவாக்கி கொள்ளப் போவதாக ஒரு தீர்மானம் மேற்கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக இனி வரும் சந்திப்பு கூட்டங்கள் அனைத்திற்கும் உரிய நேரத்திற்கு முன்னதாகவே நீங்கள் போகப் போவதாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒன்றை வித்தியாசமாக செய்யப்போவதாக ஒரு தெளிவான தீர்மானத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போதுதான் உங்கள் வாழ்வில் மாற்றம் நிகழ்கின்றது நேரத்தை நிர்வகிப்பதில் வல்லவராக ஆகப் ஒரு தீர்மானம் மேற்கொள்வது அதற்கான முதல் முக்கிய நடவடிக்கையாகும் உங்கள் மனத்தை பயிற்றுவியுங்கள் நீங்கள் ஆக்கப்பூர்வமான மனிதராக ஆகப்போவதாக தீர்மானித்தவுடன் நீங்கள் பயிற்சி செய்யக்கூடிய பல உத்திகள் உங்கள் உதவிக்கு இருக்கின்றன முதலில் உங்கள் அக உரையாடலை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய உணர்ச்சிகள் மற்றும் நடவடிக்கைகளில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பெரும்பாலான நேரம் நீங்கள் உங்களைப் பற்றி பேசும் விதத்தால் தான் தீர்மானிக்கப்படுகின்றது என் வாழ்க்கையும் என் நேரத்தையும் நான் சிறப்பாக நிர்வகிக்கின்றேன் நான் மிகவும் ஆக்கப்பூர்வமானவன் என்று மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்ளுங்கள் அளவுக்கதிகமான வேலைகளால் நீங்கள் திக்குமுக்காடும் ஒவ்வொரு முறையும் சிறிது நேரம் இடைவெளி எடுத்துக்கொண்டு என் வாழ்க்கையையும் நேரத்தையும் நான் சிறப்பாக நிர்வகிக்கின்றேன் நான் மிகவும் ஆக்கப்பூர்வமானவன் என்று ஒரு சில முறை கூறுங்கள் நேரத்தை நிர்வகிப்பதில் நான் கை தேர்ந்தவன் என்று மீண்டும் மீண்டும் சுயப்பிரகடனம் செய்யுங்கள் நேரத்தை நீங்கள் பயன்படுத்தும் விதம் குறித்து யாரேனும் உங்களிடம் கேட்டால் நேரத்தை நிர்வகிப்பதில் நான் கைதேர்ந்தவன் என்று உற்சாகமாக கூறுங்கள் என் வாழ்க்கையையும் என் நேரத்தையும் நான் சிறப்பாக நிர்வகிக்கின்றேன் என்று நீங்கள் கூறும்போதெல்லாம் உங்கள் ஆள் மனம் அந்த வாக்கியத்தை ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொண்டு உங்களை ஊக்குவித்து நீங்கள் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒருவராக ஆவதற்கு உங்களை உந்தி தள்ளுகின்றது மனக்காட்சிப்படுத்துங்கள் உங்கள் நடத்தையை மாற்றுவதற்கான இரண்டாவது வழி நேரத்தை நிர்வகிப்பதில் நீங்கள் திறமையானவர் என்று உங்களைப் பற்றி உங்கள் மனத்தில் காட்சிப்படுத்துவதாகும் நீங்கள் எல்லா விதத்திலும் ஒழுங்குடனும் திகழுவதாகவும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கற்பனை செய்யுங்கள் அகத்தில் உங்களை எத்தகைய நபராக நீங்கள் பார்க்கிறீர்களோ புறத்தில் நீங்கள் அவ்வாறே இருப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்கனவே நேர நிர்வாகத்தில் வல்லவராகவும் உங்கள் வேலையில் ஆக்கப்பூர்வமானவராகவும் இருந்தால் நீங்கள் வித்தியாசமாக எப்படி நடந்து கொள்வீர்கள் அது இன்று நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் இருந்து எப்படி மாறுபட்டிருக்கும் நீங்கள் அமைதியானவர் தன்னம்பிக்கை மிக்கவர் உயர்ந்த செயல்திறன் கொண்டவர் அதிக ஆசுவாசமானவர் அதிக அளவிலான வேலைகளை குறைவான நேரத்தில் செய்து முடிக்கும் திறன் கொண்டவர் என்பதாக உங்களை பற்றிய ஒரு காட்சியை உங்கள் மனத்தில் உருவாக்கி கொள்ளுங்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமான ஒருவர் எப்படி காட்சியளிப்பார் என்று கற்பனை செய்து பாருங்கள் அவருடைய அலுவலக மேசை தூய்மையாகவும் ஒழுங்கமைக்கப்பட்டும் இருக்குமா அவர் எதற்கும் அவசரப்படாதவராகவும் அழுத்தத்திற்கு ஆளாகாதவராகவும் தோன்றுவாரா உங்கள் நேரத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஒருவராக உங்களை பற்றிய ஒரு தெளிவான மனக்காட்சியை உருவாக்குங்கள் நேர நிர்வாகத்தில் நீங்கள் ஏற்கனவே வல்லவராக இருப்பது போல நடந்து கொள்ளுங்கள் உங்கள் மனத்தை பயிற்றுவிப்பதற்கான மூன்றாவது வழி நேர நிர்வாகத்தில் நீங்கள் ஏற்கனவே வல்லவராக இருப்பது போல நடந்து கொள்வது நீங்கள் செய்கின்ற எல்லாவற்றிலும் நீங்கள் ஒழுங்குமுறையுடன் செயல்படுவது போல நினைத்து கொள்ளுங்கள் நேரத்தை நிர்வகிப்பதில் நீங்கள் ஏற்கனவே கைதேர்ந்தவராக இருந்தால் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் நீங்கள் வித்தியாசமாக என்ன செய்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் நேரத்தையும் தனிப்பட்ட உற்பத்தி திறனையும் பொறுத்தவரை விஷயங்களை நீங்கள் இப்பொழுது செய்கின்ற விதத்திலிருந்து எது வேறுபட்டிருக்கும் நீங்கள் ஒரு திறமையான நேர நிர்வாகி என்று நீங்கள் நினைக்காவிட்டாலும் அப்படிப்பட்ட ஒருவராக நீங்கள் பாசாங்கு செய்ய தொடங்கும்போது இறுதியில் நீங்கள் ஒரு திறமையான நேர நிர்வாகி என்ற உணர்வு உங்களுக்குள் ஏற்படும் ஒரு விஷயம் உங்கள் வாழ்வில் உண்மையாகும் வரை அது ஏற்கனவே உண்மையாகிவிட்டது போல் நீங்கள் பாசாங்கு செய்து வருவதன் மூலம் உங்களுடைய நடவடிக்கைகளையும் பழக்கங்களையும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி